வாரத்தில் ஒரு நாள் இந்த தண்ணீரை குடித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகள் ஏராளமாக இருந்தாலும் மிக முக்கியமாக நமக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது வேப்பிள்ளை. அதில் அதிக கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அதை நாம் சேர்த்து கொள்ளவே மாட்டோம். ஆனால் கசப்பு சுவை நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு மிகவும் அவசியமான ஒன்று. அவ்வப்போது வேப்பிள்ளையை சேர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. வாரத்திற்கு ஒரு முறையாவது வேப்பிள்ளையை ஜூஸாக எடுத்துக்கொள்வதால் ஏராளமான ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முற்றிய இலைகளாக இல்லாமல் கொழுந்தான வேப்பிள்ளைகளை எடுத்து வாயில் போட்டு மெல்லும் பழக்கம் கிராமப்புறங்களில் இன்றும் இருக்குது. அப்படி அந்த கொழுந்தை நாம் சாப்பிடும் பொழுது கசப்பே தெரியாது. கசப்பாக இருப்பதாக நம்ம உணர்ந்தோமே என்றால் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கூட சேர்த்து அந்த வேப்பம் கொழுந்தை வாரத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? வேப்பிலை எல்லாம் அடிப்படையாக ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்கு. இவை நோய்களையும் இன்ஃப்ளமேஷன்களையும் உண்டாக்கும் நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடும் பண்பு கொண்டது. இந்த ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய்கள் வராமல் நம்மை பாதுகாக்கும். நம் உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கழிவுகள் தேங்கிறதுனால உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும். குறிப்பாக கொலஸ்ட்ரால் சேருவது, அஜீரண கோளாறு, உடல் பருமன், தொப்பை என நமக்கு இருக்கும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தான். இந்த கழிவுகள் முறையாக வெளியேறாமல் இருந்தால் மேற்சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு கண்டிப்பாக வரும். அதனால வாரத்திற்கு ஒரு நாள் இந்த வேப்பிள்ளையை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அவ்வப்போது வெளியேற்றப்பட்டு உடல் தூய்மையாக இருப்பதை நம்மால் உணர முடியும். சர்க்கரை நோயாளிகளுக்கு வேப்பிள்ளை ஒரு அருமருந்து. ஆன்டி டயாபெட்டிக் பண்புகள் கொண்ட வேப்பிள்ளையை வாரத்தில் ஒரு நாள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்யும். முடிந்தால் தினமும் 10 வேப்ப இலைகளை மென்று சாப்பிட்டு வர டைப் 2 நீரழிவு கட்டுக்குள் வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. வேப்பிள்ளையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் அதிகமாக இருக்கு. இந்த வேப்பிள்ளை ஜூஸை குடிப்பதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய ஹீலிங் பண்புகளால் சருமம் மற்றும் உடலின் உட்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள், புண்கள் ஆகியவை வேகமாக ஆறிவிடும். வெளிக்காயங்களுக்கு வேப்பிள்ளையை மஞ்சள் சேர்த்து அரைத்து வெளிப்பூச்சாக பூச வேகமாக புண்களானது ஆறும். அஜீரண கோளாறுகளால் தான் குடலின் கெட்ட பாக்டீரியாக்கள் உற்பத்தியாதல், மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் உண்டாகும். வேப்பிள்ளையை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அஜீரண கோளாறுகள் நீங்கி மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும். சரும பிரச்சனைகளை சரி செய்யும் மிகச்சிறந்த மூலிகை வேப்பிள்ளை. சரும பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சாக இதை பயன்படுத்தலாம். ஜூஸாக நாம் உட்கொள்ளும் பொழுது, அதே போல அல்லது இலையாக சாப்பிடும் பொழுது சருமத்தில் உள்ள மாசுக்கள் வெளியேறுவதோடு பருக்கள், சரும வீக்கங்கள் ஆகியவற்றை குறைக்க செய்யும். குறிப்பாக பருக்கள் வந்த தழும்புகள், கரும்புள்ளிகள் ஆகியவற்றை போக்க வேப்பிள்ளை மிகச்சிறந்த மருந்து. உடல்ல ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இரண்டு வகையான அழுத்தங்கள் காரணமா இருக்கு. ஒன்று மன ரீதியான அழுத்தம், மற்றொன்று உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தம். உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதில் வேப்பிள்ளையானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் வேப்பிள்ளையை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த அழுத்தங்கள் குறைந்து உடல் இலகுவாக இருக்கும். இப்படி பற்பல நன்மைகளை தரக்கூடிய இந்த வேப்பிள்ளை ஜூஸை வாரத்திற்கு ஒரு முறை உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.